हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் இன்னைக்கு தூதுவளை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா இதுக்கு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு கழுகி தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு நான் இப்போ மிக்சியில் போட்டுக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா உப்பும் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கு இப்போது இந்த தூதுவளை இலைகளை வந்து நல்லா கழுகி அந்த முள் காம்பெல்லாம் நீக்கி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம் இதில் முள் இருக்கும் அதனால் கத்தியில் கட் பண்ணுறதை விட சிசரில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெல்லிஸ் மெல்லிஸ் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் முள் குத்துமோ அப்படிலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் முள்ளோடையும் நீங்கள் சேர்த்து கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ ரெண்டு சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சு இதோட போட்டிருக்கேன் இப்போது இந்த அரைச்ச விழுதையும் இதோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் ஒரு 15 இலை 20 இலைகள் எடுத்து போட்டால் இந்த அளவுக்கு சரியாக இருக்குங்க இது வந்து ஒரு 8 வடை வரும் சின்னதாக 8 வடை வரும் அந்த அளவு தான் சொல்லியிருக்கேன்னா நல்லா கலந்துக்கோங்க பூண்டும் தட்டி போட போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு இந்த தூதுவளை கலவை வந்து சளி ஜுரம் இருமல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறது நல்லது அதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க இப்போது இதை 8 சின்ன உருண்டைகளாக நான் உருட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் காய வச்சு அதில் சின்ன சின்ன வடைகளாக தட்டி பொன்னிறமாக பொறித்து எடுக்க போகிறோம் நம்ம இந்த காஞ்ச மிளகாய்க்கு பதில் நீங்கள் மிளகு வேணால் கூட ஆட் பண்ணலாம் ரொம்ப சளி இருமல் இருந்ததுன்னா மிளகு ஆட் பண்ணலாம் இந்த தூதுவளை இலை வந்து கசக்குமோ அப்படின்ட்டுலாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் அந்த முள் இருக்கே அது குத்துமோ வடையில் அப்படியும் நீங்கள் வந்து இதுபட கவலைப்படவே வேண்டாம் நம்ம மெல்லிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறதுனால இந்த கசப்பும் இருக்காது அந்த முள் குத்துறது அந்த பயமும் வேண்டாம் இப்போ பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் தூதுவளை வந்து பாரம்பரியமாக சளி காய்ச்சல் இருமல் ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உபயோகப்படுற ஒரு மூலிகை நம்ம மூலிகையை கஷாயமாகவோ இல்லை ரசமாகவோ வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து குடிக்கிறதும் சாப்பிட்றதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் எதுக்கு வேணால் இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க கசக்குங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம் பொன்னிறமாக ஆனோன்னே எடுத்துடலாம் இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கோம் நான் சொன்ன அளவுக்கு வந்து 8 சிறிய வடைகள் வரும் நீங்கள் வேணும்னா கூட கூட போட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு 10 இல்லை 12 இலைகள் போட்டால் சரியாக இருக்கும் மருந்து வந்து மருந்து மாதிரி தான் சாப்பிடணுன்ட்டு இல்லைல்ல சுவையாலே நம்ம வந்து சளியை வெல்லலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எனக்கு எழுதி அனுப்புங்க ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்